position sakit. Conversations கேட்பாங்க எதுவுமே. ஐயோ இவங்களை தொலைச்சிட்டேன் நான். பாம்பேயில் நிறைய பிளாக்ஸ் இருந்தது அவங்களுக்கு, ஹார்ட் பிளாக்ஸ். அது ஒரு ரெண்டு மூணு நாளில் பண்ணலன்னா அவங்க இறந்துருவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஸ்மால் கெட் டுகெதர் அப்படின்னு, வேண்டாம் அப்படின்னு. எதுக்குன்னா, வேண்டாம் மாமி பணம் கொடு, எனக்கு எனக்கு மணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் நம்மளுக்கு தெரியாது பண்ணிட்டாங்க. எனக்கு அப்படியே எனக்கு ரொம்ப கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஒரு மதர் வா ஷி செட், ஒரு 15 நிமிஷம் தேடுறோம் புளே காணுமே. அப்போ எனக்கு மூளை இல்லையா பாருங்களேன். புறாக்கு பின்னாடி இல்லை, ஆக்சுவலி நான் தான் ரொம்ப அவங்கள கலாய்க்கிறது. அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கறோம், எல்லாம் நீங்க வரீங்க. வீட்டாக்கி சென்ட்ரில் இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிக்காங்க பார்த்தோம்னா, விஜய் சந்திரசேர் மேம் அண்ட் அவங்களோட டாட்டர் லவ்லி சந்திரசேர் அவங்க. வெல்கம் டு அவர் ஷோ மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட ட்ரெஸ்ஸை பற்றி பேசியாகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ட்ரெஸ்ஸாக இருக்குது. கண்டிப்பாக மேம், நான் வாலில் தான் மிரர் இருந்து பார்த்துருக்கேன். இதில் விட்டு விட்டா அந்த சின்ன சின்னதாக மிரரில் வச்சுருக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. எந்த ஊரில் வாங்கினீங்க இந்த ட்ரெஸ்? சென்னை தான். சென்னை தான். அவங்களோட டிசைனர் அவங்களுக்கும் அவங்கள பத்தி உங்களுக்கும் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு புரிதலோட இருக்கீங்க, என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓப்பனிங்ல ஒரு சின்ன ரவுண்டோட வந்து ஆரம்பிச்சிடலாம் இருக்கேன். என்ன ரவுண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஷி மீ ஆர் மாம் அந்த ரவுண்டு தான். நான் ஒரு சில குவஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பேன். அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்னா, இந்த கார்டு மூலிமா அந்த ஆன்சரை வந்து டெலிவரி பண்ணிடணும். ஓகே. ஸோ இந்த கார்டு உங்களுக்கு, இந்த கார்டு உங்களுக்கு. ஓகேங்களா, போலாமா? மீ ஷி. Okay. Now you have to do like this or like this. Illana mom. Okay. 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 Mom nu irukla, wow nu irukla. Mom. Mom nu wow da. Mom nale wow da. Kandipa. Right? Wow. Okay. Okay. Shopping. யார் வந்து அதிகமா வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க? நீங்களா? நானா எதிர்பார்த்தல, அவங்க தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் அவ்வளோ ஷாப் பண்ண மாட்டேன். ஒரு 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 5000 ரூபாய் கையில் கொடுத்து ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொன்னால் அப்படியே மால் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சேஞ்ச் வாங்கிடுவாங்க. அந்த 5000 ரூபாய் கொண்டு வந்து என் கையில் கொடுத்துருவாங்க. ஆமாம், அதுக்காக செலவு பண்ண மாட்டாங்கன்னு இல்லை, வீண் செலவு பண்ண மாட்டாங்க. இட்ஸ் இஸ் வெரி குட் இன் தட். நீங்கள் என்னென்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஷாப் பண்ணுவீங்க? இல்லை இல்லை இல்லை, ஷாப்பிங்குன்னு நான் கூட வேண்டாத ஐட்டம்ஸு சும்மா குப்பை எல்லாம் இது பண்ண மாட்டேன். வீட்டுக்கு எதனா யூனிக்காக அழகாக ஏதாவது இருந்ததுன்னா அது வாங்குவேன். கண்டிப்பாக அம்மாவுக்கு தான் தெரியும் வீட்டுக்கு என்ன தேவை. நீங்கள் அதெல்லாம், எஸ் யுவர் ரைட், கண்டிப்பாக. வாவ், மேக்கப் அப்படிங்கிற விஷயமானது யார் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க? அதாவது ஷூட் டைம் வேண்டாம், ஏன்னா ஷூட் டைமில் நமக்கு தேவையானது நம்ம பண்ணிதானும் வீட்டில் வெளியில் போகும்போது அந்த மாதிரி. மேக்கப் ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய போட மாட்டாங்க அது அவங்க. எதிர்பார்க்கறீங்க ஒர்க் ரிலேட்டடுங்க. ஒர்க் டப்பிங் இருக்குது மேடம், ஷூட்டிங் இருக்குது மேடம், அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் எப்போவுமே வெளியூரில் இருக்கிறதால அவர் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பேச ஆமாம், இவங்க வந்து ஃபோன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. யார் ஃபோன் பண்ணாலும் ஆமாம் அம்மா நம்பர் என்கிட்ட வரைக்கும் அவங்க கால்ஸும் எனக்கு தான் வருது. என்ன பண்ணுறது, பண்ணணும் இல்லை பேசணும் இல்லை பின்ன பின்ன. ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க வந்துருச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி என்னென்னா வந்து, யார் டக்குன்னு கோவப்படுவாங்க? நம்ப மாட்டாங்கப்பா, எனக்கு கோவம் வரும்னு நம்ப மாட்டாங்க. ஆனால் வீடு சுத்தமாக இல்லைனா, ஒழுக்கமாக இல்லைனா, நான்
ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் மதர், கொஞ்சம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவேன் வீட்டில், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் எங்கள் அம்மா தான் சொல்கிறேன். அதே தானே பின்ன அம்மா வந்தால் சரி ஓகே. அடுத்தது கண்டிப்பாக இதுக்காக அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ யார் அதிகமாக வந்து பாட்டு கேட்பாங்க வீட்டில், அவங்க தான். ஆமாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, அவங்க பதில் வந்து. ஸோ என்ன பாட்டு நீங்கள் ரொம்ப ஃபேவரட், தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ராப்? இல்லை தமிழில் எவ்ரி வீக் டிஃப்ரெண்ட் பாட்டு நான் கேட்பேன். இப்போ அந்த விரும்பி சாப்பிடுவேன், நான்வெஜ்ஜும் சாப்பிடுவேன், பட் ரொம்ப ரிலீஸ் பண்ணி ரொம்ப ஆசையா சாப்பிடுறது வெஜிடேரியன் தான். ஸோ அதில் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு என்ன சொல்லுங்க? சிம்பிள் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், இல்லை ரசம் உருளைக்கிழங்கு வறுவல், இது ரொம்ப பிடிக்கும். தயிர் சாப்பிடும் மேலுமே நல்லா இருந்துச்சு. ஆமாம், யார் நல்லா குக் பண்ணுவாங்க? இல்லை ஏதாவது ஒரு டிஷ் இருக்கும் அதில் சொல்லிட்டீங்க. ஒரு மதர் அம்மா வாவ் ஷி செட் மாம் குக்ஸ் வாவ். அம்மா செஞ்சு கொடுத்த டிஷ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்ன சொல்லுங்க? இல்லை நீங்க கேட்பீங்க அம்மா இந்த டிஷ் எனக்கு பண்ணி கொடுங்க. நான் டெய்லி நான் டொமேட்டோ பப்பு, தால், தக்காளி, தால், தால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தால் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் மோஸ்ட் ஃபேவரட். பிரியாணி ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ இந்த ரவுண்டோட கடைசி கேள்வி, யார் அதிகமாக வந்து கிண்டல் பண்ணிப்பாங்க உங்களுக்குள்ளார? நீங்கள் அவங்கள அதிகமாக ஓட்டுவீங்களா, அவங்க உங்களை அதிகமாக ஓட்டுவாங்க? நான் அவங்க இல்லை, ஆக்சுவலி நான் தான் ரொம்ப அவங்கள கலாய்க்கிறது. பட் கலாய்க்கிறது அதான் கலாய்க்கிறது தான், லைக் மேக்கிங் ஃபன் ஆஃப் யூ. ஒரே ஒரு கேள்விக்குதான் அவங்க, மத்த எல்லா கேள்விக்கு நீங்கனால நீங்க இந்த ரவுண்டோட வின்னர். மதர்ஸ் ஆல்வேஸ் ரூல். வாவ் வாவ். சோ இதுவும் அப்படித்தான், உங்களுக்கு ஒரு கேள்வி அவங்களுக்கு ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட இருந்தே வந்தாலாம், உங்களோட 18th பர்த்டேக்கு அம்மா என்ன கிஃப்ட் பண்ணாங்க? ஏன்னா வந்து ஒரு 18th பர்த்டேங்கிறது ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் அம்மா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க அந்த பர்த்டேயில்? 18th பர்த்டே லாஸ்ட் இயர் கிஃப்ட் ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் நினைச்சேன். இது சொல்றது அவங்களுக்கு பிடிக்காது, பட் சொல்லணும் நீங்க கேக்குறதுனால அது பண்ணா அதுக்கு மோப்பம் முடிச்சிட்டா. எனக்கு எதாவது பர்த்டே பார்ட்டி எதனா பண்றீங்களான்னு, ஆமாம் ஒரு ஸ்மால் கெட் டுகெதர் அப்படின்னு. வேண்டாம் அப்படின்னு. எதுக்குன்னா, வேண்டாம் மம்மி பணம் கொடு, எனக்கு எனக்கு மணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் எப்போவுமே கேட்க மாட்டாங்க. நான் சொன்னேன்னே 5000 ருபீஸ் கொடுத்து ஷாப்பிங் பண்ணிட்டு போவேன்னா சுற்றி பார்த்துட்டு, இல்லை மம்மி அப்புறமா நான் எடுத்துக்கிறேன்னு கொடுக்குற டைப்பு. கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரன்னு சொன்னார். அவங்க அப்பா சொன்னாங்க, இல்லை கேட்காத பொண்ணு கேட்டிருக்கா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, என்ன கேட்குறாங்களோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. யாருன்னு தெரியல அவங்க. ஹார்ட் சர்ஜரிக்கு ஷி கேவ் தட் மணி. ஒரு 5 குழந்தைங்க அந்த அம்மாவுக்கு, ஒரு 49-50 வயசு இருக்கும். அந்த நெய்க்கிற ஃபேமிலி செங்கல்பட்டில், அவங்களுக்கு 5 குழந்தைங்க. ஏன் நம்மளுக்கு தெரியாது பண்ணிட்டாங்க. எனக்கு அப்படியே எனக்கு ரொம்ப கண்ணில் தண்ணி வந்துச்சு. கண்டிப்பாக. அப்புறம் எப்படின்னு கேட்டால், எல்லாம் அவங்களுக்கு 5 குழந்தைங்க, அந்த 5 குழந்தைங்களுக்கு தாயை நான் கொடுத்துருக்கேன். நிறைய பிளாக்ஸ் இருந்தது அவங்களுக்கு, ஹார்ட் பிளாக்ஸ். அது ஒரு 2-3 நாளில் பண்ணலன்னா அவங்க இறந்துருவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க, பண்ணிட்டாங்க. நானே ஷாக்கில் இருந்தேன். அப்புறம் அந்த 5 குழந்தைங்களுக்கு தாய் கொடுத்தேன். நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், ஊரார் பிள்ளைய வீட்டு வளர்த்தா தாம்புள்ள தகனா வளரும்னு நான் சொல்லுவேன்.
அதனால் அவங்க அம்மாவை நான் பார்த்துக்கிட்டா எங்கள் அம்மாவை கடவுள் பார்த்துப்பார் இல்லை அப்படின்ட்டு சொன்னதை ரொம்ப ஆக்சுவலி செய்கிறத வந்து சொல்லக்கூடாது வெளியே. கண்டிப்பாக கண்டிப்பாக அது நீங்கள் சொன்னதுனால அதுதான் அவங்களோட டீன் பர்த்டேக்கு முடியும் பர்த்டேவோட. அடுத்தது உங்ககிட்ட தான், இந்த இடத்துல பெஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ண முடியும் உனக்கு நான் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு? இந்த இடத்துல பெஸ்ட்டாக நீங்கள் இங்கே ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களில் இந்த இடத்துல ஸ்பாட்டில் பெஸ்ட்டாக ஒரு விஷயம் பெஸ்ட்டாக நான் பண்ணுறத சாப்பாடு ஊட்டுறது தான். அப்படிங்களா? இன்றைக்கும் நான் ஊட்டினா சாப்பிட்ற மாதிரி தானாக சாப்பிட மாட்டாங்க. ஷி வோன்ட் ட்ரீட். அதனால் நான் வீட்டில் இருக்கும்போது அம்மாவோட கை நிலா சாப்பாடு அந்த மாதிரி அந்த மாதிரி தான். ஓகே மேம். ஸோ அடுத்து அவங்களுக்கு தான், நீங்கள் வந்து அம்மாட்ட கேட்டிருக்கீங்களா சின்ன வயசில் வந்து நான் வந்து யாரை மாதிரி இருந்தேன், உங்களை மாதிரி இருந்தேனா இல்லை அப்பா மாதிரி இருந்தேனா? லுக்ஸ் லைக் லுக்ஸ்லையா இல்லை பிஹேவியர்லையா? லுக்ஸ் பிஹேவியர். ம், என்ன கேட்டாங்களான்னு கேட்குறீங்களா? அப்படி கேட்கலன்னா நீங்க இப்போ கேட்டுருங்கன்னு சொல்றேன். ஆமா, அவ்வளோதான். அது தெரியும், நான் அம்மா மாதிரி தான் எல்லா மினியேச்சரு ஜெராக்ஸ் காப்பின்றாங்க. அப்புறம் என்ன? ஸோ பிரெயின்ஸ் ஒரு வேலை அப்பாவோட பிரெயின். அப்போ எனக்கு மூளை இல்லையா? பாரு பாம்பேல நானும் இவரும் பாப்பாவும் சின்ன 1.5 வயசு குழந்தை. அங்கே அந்த கேட்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அங்கே வந்து நாங்கள் என்னமோ வேர்கள்லையோ என்னமோ வாங்கிட்டு இருந்தேன் ரோட்டில். புறா நிறைய இருக்குல்ல, அங்கே புறா நிறைய பறக்கும். அந்த புறா பின்னாடி போயிட்டாங்க. அது எங்கேயோ போயிட்டாங்க. 15 நிமிஷம் தேடுறோம் புள்ளைய காணுமே. பாம்பேயில் வேற மங்கி இருந்தது, மங்கி வேற ஒரு ஆடிட்டு இருந்தது ஒரு சைடில். அது இப்போ அப்போதான் 1.5 2 வயசு என்னமோ அப்போ நடக்க நல்லா தெரியுது. கிடுக்கிடுக்குன்னு ஓடுறாங்க, திரும்பி பார்த்தா காணும். அப்பா நான் அல்லாடிட்டேன் நான். அப்புறம் போய் சுற்றி சுற்றி பார்த்தா அங்கே புறா கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. ஏம்மா எவ்வளோ நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சு? ஒரு 15-20 மினிட்ஸுங்க. பையன் அழுதுட்டேன் நான், அங்கே நின்றுட்டு காணுமே காணுமே என்ன பா புறாக்கு பின்னாடி. வீட்டில் ஏதாவது புறாலாம் வளர்க்குறீங்களா? இல்லை. சரி ஓகே, மேம்கிட்ட சொல்லி ரொம்ப ஒரு 2 புறா வாங்கிட்டு போயிருக்கோம். ஆமாம், வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். இன்றைக்கும் மறக்க முடியாது தானே. எனக்காச்சு அம்மாட்ட வந்து, அம்மா ஏதாவது குடும்ப ரகசியம் வந்து என்கிட்ட நீங்கள் மறைச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க? இல்லை, ஏன்னா நான் கான்வர்சேஷன்ஸ் கேட்பேன். கான்வர்சேஷன்ஸ் கேட்பாங்க எதுவும் அந்த ரூம்ல? ஆமா, எப்படின்னு தெரியலங்க. எந்த ரூம்ல இருந்தாலும் அவங்க காதல விழுந்துரும் போய். எவ்வளவு சாஃப்டா பேசினாலும் காதல விழுந்துரும். அதனால வந்து நீங்க கேட்கல எல்லாமே தெரியும். என்னன்னா இந்த ஸ்கூல் கஸ் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஆக்சுவலாக என் டீச்சர் மேலே இருந்துச்சு, அவங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வந்து ஸ்கூல் கிரஸ் வந்து அம்மாட்ட சொல்லியிருக்கீங்களா? அவங்களோட பேர் என்னம்மா இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் சொல்லியிருப்பாங்க. ரஷ்யா இல்லைங்க இருந்தது, ஆனால் லைக் 1 டே 2 டேஸ் போக்குலையா கிரஷ் ஆகும். இன்னும் நீங்க நிறைய நல்லா மனசுல நிக்கிற மாதிரியான கேரக்டர் கண்டிப்பா இவங்களும் இன்னும் நிறைய படங்கள் வந்து பண்ணணும். வீட்டாக்கி சார்பா வந்து வணக்கம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வி டாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.